வணக்கம் சற்று முன் பதினெட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு முதல் குடும்ப தலைவிகளுக்கு ஆறு முக்கிய அறிவிப்பு அமலுக்கு வருகிறது இதனால பார்த்திங்கன்னா பெண்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் இருக்காங்க அது என்ன புதிய ஆறு அறிவிப்பு என்பது நீங்கள் உடனுக்குடன் அடுத்த செகண்டே தெரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் அடுத்தடுத்த ரேஷன் அட்டைக்கு வழங்கப்படும் இலவச பொருட்கள் இலவச மானியம் இலவச ஊக்கத்தொகை குடும்ப தலைவிகளுக்கு மாதம் மாதம் வழங்கப்படும் ஆயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை இது எல்லாம் வைத்து நீங்க அடுத்த செகண்டே தெரிந்து கொள்ளவும் கீழே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன்மைச்சர் சக்கரபாணி ஆய்வு மேற்கொண்டு அவர் தமிழகத்தில் ஆயிரம் குடும்ப அட்டைகளுக்கு மேல் உள்ள நியாய விலை கடைகள் ஐந்தாயிரத்திற்கு மேல் உள்ளனர் இவை பிரிக்கப்பட்டு பகுதி நேர நியாய விலைக் கடைகளாக இயங்கப்படும் இரண்டாவது அறிவிப்பு வாடகை கட்டிடங்களில் இயங்கி வரும் ரேஷன் கடைகளுக்கு சொந்த கட்டடம் தரப்படும் மூன்றாவது அறிவிப்பு புதிய குடும்ப அட்டை கோரி விண்ணப்பித்தவர்களுக்கு பதினஞ்சு நாட்களுக்கு ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் இந்நிலையில் தமிழகம் முழுவதும் வாடகை கட்டிடங்கள் கிட்டத்தட்ட நிறைய ரேஷன் கடைகள் இயங்க வந்து அது மூலியமா அதுக்கெல்லாம் இனிமேல் சொந்த கட்டணம் கட்ட போறாங்க அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தில் மறுபடியும் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சக்கரபாணி மக்களுக்கு வழங்கும் ரேசன் அரிசி இனி தரமான அரிசியாக விற்பனை செய்யப்படும் என்று தெரிவித்திருந்தார் இதற்காக முதல்வர் அனுமதி பெற்ற இருபத்தி ஒரு நுகர் பொருட்கள் விற்பனை பண்ண போறாங்க அதைத் தொடர்ந்து ஐந்தாவது அறிவிப்பு இந்நிலையில் தமிழகம் ரேசன் கடைகள் மற்றும் ரேசன் கடைகளில் ஏற்படும் பிரச்சனைகள் குறித்து புகார் அளிக்க இலவச உதவி மைய எண்ணை அரசு வழங்கியுள்ளது அதன்படி தமிழகத்தில் ரேஷன் தொடர்பான புகார்களுக்கு பதினெட்டு ஜீரோ ஜீரோ நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தஞ்சு தொண்ணூறு ஒன்னு என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம் ஆறாவது அறிவிப்பு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஜூலை பதினேழு ஜூலை இருபத்தி நாலு ஆகஸ்ட் பதினாலு ஆகிய மூன்று நாட்களும் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகள் மூட மூட போறாங்க மூன்று நாள் பாத்தீங்கன்னா ரேஷன் கடைகளுக்கு விடுமுறை விடுக்கப்பட்டு இதே மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எப்போதும் நம்ம சகனுடன் இணைந்திருங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்